ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து யமகாவோட பட்ஜெட் என்ட்ரி ஏவி ரிசீவர் பற்றி பார்க்க போகிறோம். மாடல் பார்த்திங்கன்னா 1840 மாடல். ஸோ இதோட 1 மந்த் ரிவ்யூ தான் நான் யூஸ் பண்ணி ஒன் மந்த் ஆகுது கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயம் பிடிச்சிருக்கு, சில விஷயம் பிடிக்கலாம் சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஏவி ரிசீவர் வாங்குகிறேன். ஸோ இதில் வந்து சில விஷயம் தெரியாமல் தான் வாங்கிட்டேன் இது. ஸோ அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன், ஓ இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிசைன் வைஸ் படிக்க பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் ஆகும். இதோட பேனல் குவாலிட்டி சரி, அப்புறம் இதோட பட்டன்ஸ் கிளிக் டைப் எல்லாமே செம்மையாகும். அந்த மாஸ்டர் வால்யூம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகும். அந்த கையால் திருப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக திரும்பும், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நாள் திருப்பலாம். ஸோ லிமிட்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக திரும்பும். அதேமாரி இதுக்குள்ளே யூஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் தெரிஞ்சு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணி எதாவது வாரண்டி கேரண்டி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இதில் வர ஸ்பீக்கர் வந்து ஒரு நார்மலாக கேட்குறவங்களுக்கு ஓகே, சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு நல்ல பேஸ் லெவல், நல்ல பேஸ் வேணால் நீங்கள் இந்த ரிசீவர் போகிற இதுக்கு அடுத்த மாடல் யமகா 3072 அந்த வாங்கிடுங்க, அது பெஸ்ட்டு. அது வெறும் ரிசீவர் ஏவி ரிசீவர் மட்டும் கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் ஸ்பீக்கர் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வர சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா வந்து பேசிவ் சப் ஊஃபர் தான். ஸோ அதனால் பேஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பீக்கருக்கு பேஸும் ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு இருக்கும், ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு கிளியர் வாய்ஸ்லாம் கிளியராக கேட்கும். மியூசிக் ட்ராக் பிரியர்லாம் பக்காவாக பிரியும். அதேமாதிரி இல்லை யூஎஸ்பிலாம் கிடையாது. ஸோ அது மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏவி ரிசீவர் வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்டெப்லைசர் போட்டுருங்க. ஏன்னா பவர் வந்து இதுக்கு பத்த மாட்டேது. என் வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது அந்த சிங்கிள் ஃபேஸில் வர பவர் இதுக்கு பத்த மாட்டேது. ஒரு டைம் ட்ரிப் ஆகிடுது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வால்யூம் வந்து ஏற்ற போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி மோட் ட்ரிப் ஆகிடுது, உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடுது ஏவி ரிசீவரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப்லைசர் போட்டால் அந்த ட்ரிப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. ப்ளஸ் ஸ்பீக்கரும் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் நல்லா இருக்கும். பேஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்குது ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சோனி IV300 கம்பேர் பண்ணும்போது பேஸ் வந்து எப்படி சொல்லிட்டு மார்க்குக்கு வந்து ஒரு 10க்கு ஒரு 3 மார்க் தான் தம்பி இந்த பேஸுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு லோ பேஸாக தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து 4K வீடியோலாம் உங்களுக்கு செம்மையாக ப்ளே ஆகுது. இதில் போட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. எந்த வாயில் அவங்க கொடுத்த வாயிலும் சரி எதுவுமே பிரச்சனை இல்லை, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இதில் நீங்கள் பின்னாடி வந்து டிவிடி கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் ஒரு அடிக்ஷனலாக ஆக்டிவ் சப் ஊஃபர் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அந்த சின்ன ஒரு பிளாக் கலர் ஹோல்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து ஆக்டிவ் சப் ஊஃபர் அது புதுசாக வந்தீங்கன்னா 12,000 கிட்ட வந்துடும். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, நல்ல பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். தேங்க்யூ.